Hello everyone, I am Dr. Jayanthi Prabakaran, Senior Obstetrician and Gynecologist, Abhishek Medical Center, Erode. இப்போ நார்மல் பீரியட்ஸ்னா என்ன, பீரியட்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பீரியட்ஸ் அப்படின்னா இட் இஸ் கால்ட் மென்ஸ்ட்ரேஷன். இப்போ நம்மளோட கர்ப்பப்பை ஒவ்வொரு மாதமும் ப்ரெக்னென்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ கர்ப்பப்பை பற்றி நமக்கு தெரியணும். இப்போ கர்ப்பப்பை எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு நார்மல் யூட்ரஸ், யூட்ரஸோட ஷேப். இது யூட்ரஸ், இது வந்து வெஜைனா, இது சர்விக்ஸ், இது ரெண்டு டியூப், ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு சினப்பை, இங்கே ஒரு சினப்பை, இதுதான் நார்மல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ஷேப். இப்போது இது கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பைக்கும் வெஜைனாவுக்கும் கனெக்ட் ஆகிற இடம் தான் கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதின்னு சொல்கிறது. தட் இஸ் கால்ட் சர்விக்ஸ். இந்த டியூப் வந்து இந்த செனப்பைக்கும் ஓவரி, செனப்பை இஸ் கால்ட் ஓவரி, அதையும் கர்ப்பப்பையும் கனெக்ட் பண்ணுறது டியூப். ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னா, ரெண்டு செனப்பை இருக்கும், ரெண்டு ஓவரி, ரைட் ஓவரி, லெஃப்ட் ஓவரி, ரெண்டு டியூப் இருக்கும், ரைட் ஃபெலோப்பியன் டியூப், லெஃப்ட் ஃபெலோப்பியன் டியூப், நடுவில் யூட்ரஸ், கீழே வெஜைனா. இதுதான் நார்மல் ஷேப் ஆஃப் தி யூட்ரஸ். இது இப்போது மந்த்லி பீரியட்ஸ் அப்போது என்ன ஆகும்னா, நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே பீரியட்ஸ் ஆகிறீங்கள, அதுதான் டே ஒன் பீரியட்ஸ். அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு அடுத்த பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் இஸ் கால்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இது ரெகுலராக ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 28 days வரைக்கும், அடுத்த சைக்கிள் 28 days அப்புறம் அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். இந்த இன்பிட்வீன் இந்த 28 days என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம யூட்ரஸ் வந்து ஒவ்வொரு மாதம் ப்ரெக்னென்சி ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு, உள்ளே இருக்கிற யூட்ரஸில் இருக்கிற அந்த எண்டோமெட்ரியம்னு உள் பகுதி லைனிங் வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அ ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸில் அது டெவலப் ஆகி அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். எதுக்கு இது ஃபார்ம் ஆகுது? அப்போது நம்ம இப்போ கன்சீவ் ஆகிறோம் அப்படின்னா, குழந்தை உண்டாகுதுன்னா, கரு வந்து உள்ளே வந்து நல்லா பெட் மாதிரி அதில் தங்கி நியூட்ரிஷன் வந்து கிடச்சி அது கரு வளர்கிறதுக்கு ஒவ்வொரு டைமும் யூட்ரஸ் ஒவ்வொரு மாதமும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். இப்போது நார்மலாக ஒரு செனப்பையில் ஆல்ரெடி நம்ம பிறக்கிறப்பவே நமக்கு நிறைய எக்ஸோடு தான் பிறப்போம், அதாவது கருமுட்டை நம்ம செனப்பையில் இருக்கும். இந்த கருமுட்டை ஒவ்வொரு மாதம் பீரியட்ஸ் அப்பையும் அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து நடுவில் வர 14th day வரைக்கும் கருமுட்டை வளர்ந்து, அப்புறம் 14th or 15th day வந்து அந்த கருமுட்டை வெடித்து ரிலீஸ் ஆகும். தட்ஸ் கால்ட் ஓவுலேஷன். அந்த வெளியில் ரிலீஸ் ஆகிற கருமுட்டையை இந்த ஃபெலோப்பியன் டியூப் போய் பிடிச்சிக்கும். பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த டியூபுக்குள்ளே அந்த கருமுட்டை நகர்ந்து வரும். அப்போது ஸ்பேர்மோட காண்டாக்ட் ஆச்சுன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காண்டாக்ட் இருந்து அந்த ஸ்பேர்ம் உள்ளே என்ட்ரி ஆச்சுன்னா, இந்த டியூப்பில் தான் பெண்களோட கருமுட்டையும் ஆண்களோட ஸ்பேர்மும் ஜாயின் ஆகி அது வந்து எம்ப்ரியோவாக மாறும், கருவாக மாறும். அப்புறம் அது நகர்ந்து வந்து இந்த யூட்ரஸில் ரீச் ஆகி, அப்போ தான் யூட்ரஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குதுல இந்த பெட் மாதிரி, அதில் நல்லா ஒட்டி கரு வளர்ந்து குழந்தையாக அப்படியே பெருசாக வளர்றது இந்த கர்ப்பப்பையில் தான் வளரும். இது நார்மலாக நடக்கிறது. இப்போது பீரியட்ஸ் எதனால் ஆகுது அப்படின்னா, இந்த கர்ப்பப்பை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குல்ல பீரியட்ஸ் கன்சீவ் ஆகும் அப்படின்னு, அப்போது நம்ம கன்சீவ் ஆகலை அப்படின்னா இந்த மந்த் இந்த எக் ரிலீஸ் ஆகிடும், ஆனால் ஸ்பேர்ம் உள்ளே வரல, ஸ்பேர்ம் காண்டாக்ட் இல்லை அப்படின்னா இந்த யூட்ரஸில் இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் குறையும். யூட்ரஸில் இருக்கிற இல்லை, யூட்ரஸ் மேலே ஆக்ட் பண்ணுற ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் குறையும், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் குறையும். அப்போது இந்த லேயர் வந்து அந்த மந்த் நம்ம கன்சீவ் ஆகலை அப்படின்னா அந்த லேயர் ப்ளஸ் பிளட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வெளியில் ரிலீஸ் ஆயிரும். வெஜைனா வழியாக மென்ஸ்ட்ரல் பிளட்டாக ரிலீஸ் ஆகும். இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ரெண்டு சைக்கிளாக பிரிப்போம் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை, ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃபில் ஆக்ட் பண்ணுற ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரஜன். மோஸ்ட்டாக அது வந்து அந்த யூட்ரஸில் இருக்கிற இந்த லேயரை ப்ரிப்பேர் பண்ணுறது, அது போக இந்த ஓவலேஷன் டைமில் ஒரு ரெடி பண்ணுறது இதெல்லாம் பண்ணும். அதுக்கு செகண்ட் ஹாஃபில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும், அது நல்ல இந்த யூட்ரஸ் லேயரை பெட் மாதிரி இட் வில் எக்ஸ்பெக்ட் ப்ரெக்னென்சி டு ஹேப்பன், எம்ப்ரியோ வருமானு பார்த்துட்ருக்கோம். அப்புறம் கன்சீவ் ஆகலைன்னா ரெண்டு ஹார்மோனுமே ட்ராப் ஆகும், அப்போ இந்த லேயர் வந்து வெளியில் மென்ஸ்ட்ரலாக வந்துடும். இதுதான் நார்மல் மென்ஸ்ட்ரேஷன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, காட் பிளஸ் யூ.